வணக்கங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் எபிசோட் நம்பர் 7. இது வரைக்கும் 6 எபிசோட் போட்டிருக்கோம். அந்த 6 எபிசோடோட லிங்க், அதாவது பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட ஒரு பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வராங்கிறது எதுவுமே தெரியாமல் அவங்க வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே லூக்கஸ்ங்கிற அந்த பையன் வந்து இங்கே இதை கண்டுபிடிச்சி இங்கே எப்படியோ ஓடி வந்து அந்த சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இவங்க வீட்டை சுற்றி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இவங்க அதை எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதேமாதிரி தப்பிச்சு இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஆனால் இவங்க போகிறது பைக்கெலாம் ஒன்றும் இல்லை, வெறும் சைக்கிள் தான். இவங்களால் பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதனால் அவங்க பின்னாடி துரத்திட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்படியா தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல லூகாஸ் வந்து சேர்ந்துறாங்க. இவங்க கூட சீக்கிரம் வாங்கடா போயிடலாம், காட்டுக்குள்ள ஓடிடலாம், இங்கே இருந்து புரிச்சுன்னு யாராவது நினைக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வருது. 11 அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரக்கையே மேலே தூக்கி வீசிடுறாங்க. செம்ம பவரில் ஓகே. இப்போ வந்து இவங்க எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த வில்லன் லூஸ் மொத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க காட்டுக்குள்ளே போய் வந்ததுக்கப்புறம் அங்கே லூகாஸ் வரான். ஐ எம் சாரி அண்ட் தேங்க்ஸ். சாரி எதுக்குன்னா, உன்னை தப்பாக பேசினதுக்கு டேங்க்ஸ் எதுக்குன்னா, நீங்களை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். மச்சாண்டே நானும் சாரிடா, நேரத்துக்கு நான் அப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லி இவனு சொல்கிறான். அப்புறம் அங்கே வந்து வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்கு அந்த எல்லாருமே வந்து இவங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து இவங்களை கடத்தி வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எப்படியா அந்த அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பஸ்ஸுக்குள்ளே போய் ஒடிஞ்சிக்கிறாங்க. அங்கேருந்து ஒடிஞ்சுக்கிறாங்க. அதனால் அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹாப்பர் அண்ட் அவங்க இருக்கிற இடத்துல அந்த போன எபிசோடில் நம்ம 11 வந்து ஒரு பையனோட அடித்து தரத்துனோம்ல, அவங்களோட கையை அடித்து தான் அவங்க கையை உடச்சி தான் தரத்திருப்பாங்க. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அது இவங்கெல்லாம் கேட்குறாங்க. இந்த சீன் இங்கேயே கட் ஆகுது. இங்கே நம்ம நான்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க நீங்கள் பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் 11 திருந்துறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம நான்சி ஹாப்பர் எல்லாருமே அவங்க வீட்டை வந்து பார்க்குறாங்க. இங்கே ஆட்கள்லாம் சுற்றி இருக்கிறத கண்டுபிடிச்சி இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது கான்டாக்ட் பண்ணுங்கிறதுனால வில் வீட்டில் இருக்கிற வில்லோட வாக்கி டாக்கி எடுத்து அவங்க பேசுகிறாங்க. நம்ம மைக்கும் அவங்ககிட்ட பேசுகிறான். நான்சி நான்சி என காப்பாற்று நான்சி, நாங்கள் இங்கே ஒரு காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கோம், எங்களை சுற்றி ஆட்கள்லாம் இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்று நான்சி, நீ எங்கே இருக்க கரெக்டாக சொல்லு, நான் வந்து காப்பாற்றுறேன், நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நான்சின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்துச்சு இங்கேயே கட் ஆகுது. அங்கே நம்ம நான்சியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் இதை அழிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வரைஞ்சி வச்சுருந்ததை அழிக்கிறதுக்கானே அவங்க வரான். அப்படியே கட் பண்ணால் நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. அந்த வில்லை தேடி இவங்க ரெண்டு இவங்க எல்லாமே தப்பாக முடிவு எடுக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க இடத்த சுற்றி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹாப்பர் அங்கே வராரு அவளை வெத்தியுமே அடித்து அங்கேருந்து தூக்கி போட்டுட்டு இவங்க வீட்டு அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ எங்கடா போன ஒன்று நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நான்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ இதுக்கெலாம் நேரம் இல்லை, நாங்கள் வில்லெலாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. வில்லு அப்சைட் டவுங்கிற ஒரு இடத்துக்குள்ளே மாட்டியிருக்கான், அது வந்து தேர்ட் டிமிஷன் அப்படிங்கிறது இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியறதுனால இவங்களுக்கு ஈஸியாக புரியுது. நம்ம 11 வச்சு தான் இதெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால இவங்களோட ஸ்கூல் சார் அவரை போய் சண்டே ஆனாலும் வீட்டில் தூங்க விடாமல் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டு கொடுக்குறாங்க. அவளை அவரும் எதுவும் இது பண்ணாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சு இவங்கெல்லாம் எழுதிடுறாங்க. அந்த இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம 11 விட்டு தான் நம்ம வில் எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பிளான் போடுறாங்க. இவங்களோட ஸ்கூலில் இருக்க ஒரு கிரவுண்டில் போய் ஒரு பாத்டப் மாதிரி ரெடி பண்ணி அது அந்த பாத்டப் ரெடி பண்ணுறதுனால தான் இந்த எபிசோடுக்கான பேர் பாத்டப். அந்த பாத்டப்ங்கிறத ரெடி பண்ணி இவங்க அங்கே இருந்து எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிடுறாங்க. நம்ம சாய்ஸ் வந்து 11 சொல்கிறாங்க. உன்னை நம்பி தான் என் பையனோட வாழ்க்கையே இருக்குது, நீ எப்படியாவது காப்பாற்றி என் பையனை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க, 11 சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இவங்க மொத்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்துட்டாங்க. மொத்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம 11 அதில் இறங்குறாங்க. தனிக்குள்ள இறங்கி அந்த தேர்ட் டிமென்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதேமாதிரி சக்ஸஸாக தேர்ட் டிமென்ஷனுக்குள்ளேயும் போயிடுறாங்க. இவங்க அங்கே போய் அங்கே வந்து இவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம நான்சியோட ஃப்ரெண்டு தான். அவங்களோட டெட் பாடி தான் அங்கே இருக்குது. நான்சியோட ஃப்ரெண்டு அது சாகடிச்சிருக்கோம், அதனால தான் அங்கே டெட் பாடி இருக்குது. இதை பார்த்து நம்ம 11 வந்து ரொம்ப பயந்து போகிறாங்க. ரொம்ப பயந்து போகிறாங்க. தண்ணிக்குள்ளேயே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி கவலைப்படாத, நீ இல்லை வில்லை தேடி போகணும்னு சொல்லி நம்ம சாய் சொல்கிறாங்க. அதேமாதிரி 11 அதை கேட்குறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்கிறத, ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த குடிசைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ள
நம்ம வில் அங்கே படுத்துருக்கான். வில் வில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பையன் சாகல உசுரோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிறதே நம்ம சாய்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம லெவன் வந்துடுறாங்க. இவங்க வந்து நம்ம வில் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்டா நம்ம வில் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணால் இங்கே நம்ம நான்சியும் நான் ஜானதனும் என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே அப்படி கட் பண்ணால் நம்ம சாய்ஸ் நம்ம வில்லு அங்கே எரிஞ்சு பார்க்குறான். வில்லு எரிஞ்சு பார்த்தா அவனுக்கு பின்னாடி இங்கே ஏலியன்ஸ் எல்லாமே வந்து நிற்கிது. அப்படியே கட் பண்ணால் நம்ம சாய்ஸும் ஹாப்பரும் அந்த அந்த கம அந்த வில்லனோட இடத்துக்குள்ள போகிறாங்க. வில்லன்கிட்ட போய் வசமாக மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, நம்ம வில்லை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் எபிசோட் நம்பர் 8 இது. அது மட்டும் இல்லாமல் எபிசோட் 8 தான் இந்த சீசனோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தலாம் தொடர்ந்து நம்ம படத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு ரெண்டுன்னு வச்சு இதை பார்த்தோன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு வெள்ளைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கிற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.